கடும் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் கடலுக்குள்ள ஆக்கள் நிற்கிறது வந்துட்டு எங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சைஸுக்கு தான் கிடைச்சிருக்குது. இது இன்னும் ஒரு கடைசி அவங்கள கறி ஒன்று எடுத்து இந்த பாறை என்ன பாறையோ இது மஞ்சள் பாறை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தற்பொழுது நாங்கள் பொத்திவில் அருகம்பி கடற்கரையில் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு வலை ஒன்று இழுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமாக காற்று அடிச்சுட்டு இருக்குது. எங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டோவும் ஓடிட்டு இருக்குது. இங்கே காத்துற வேகம் தானே இது, இங்கே சும்மா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஹேண்ட் பிரேக் போடலை. ஸோ அந்தளவுக்கு காற்று அடிச்சுட்டு இருக்குது. பக்கத்தில் வலை வந்துட்டு நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு எங்களுக்கு இன்றைக்கு மீன் பட போகுதுன்னு தெரியாது. கிட்ட போய் பாவம் எந்த அளவுக்கு மீன்படுதுன்னு சொல்லி வாங்க போவோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களோட மிக முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டிராக்டர் மூலமாக வலை இழுக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷலாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு அதிக அளவான மனிதர்கள் வந்துட்டு தேவையில்லை. டிராக்டர் மூலமாகவே ஆழ்கடல் வலை இழுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு ஆக்களை காணையும் இல்லை. இந்த வலை மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. தெரியாது, கிட்ட போய் பார்த்து தான் பழங்கும் எந்த அளவுக்கு எங்களுக்கு மீன் இன்றைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்படியே நாங்கள் கடும் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் கடலுக்குள்ளே ஆக்கள் நிற்கிறது வந்துட்டு எங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற அமைப்பு எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆழ்கடல் வலை இழுக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இந்த அருகம்பி கடற்கரை. கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, 2000-3000 அடி வலையை வந்துட்டு போடுவாங்க. ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு வலையை போட்டு டிராக்டரில் இருப்பாங்க. அந்த காரணத்தினால தான் மக்களை வந்துட்டு வச்சு வலை இழுக்காமல் டிராக்டரை வச்சு வந்துட்டு வலை இழுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வலை மட்டும் இழுக்கிறதுக்கு ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலங்கள் தேவைப்படுது. அப்போ இந்த ஆழ்கடல் வலையை வந்துட்டு மனிதர்களோட உதவியோடு வந்துட்டு இழுக்கிறேன்னு சொன்னால் குறைஞ்சது 6-7 மணித்தியாலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால இயந்திரங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னும் வந்துட்டு வலை நிறைய பேர் உள்ளுக்கு நிற்கிறாங்க. என்ன மீன் படுதுன்னு தெரியாது. அவங்கள மாதிரி நானும் ஆர்வம் அறிக்கிறேன் மீனை பார்க்குறதுக்கு. எவ்வளோட? 50,000 ரூபா தான் கிடக்குது. செலவு விட கூட வந்துட்டேன்னு. சரி, செலவு விட குறைய வந்திருக்கு மீன். 50,000 தந்துடுவாங்க. நினைச்ச மாதிரி ஒரு 30-20 அப்படி தருவாங்க. இப்போ என்ன, இப்போ ஏலம் போடுறதா இல்லை? ஏலம் தான். சரி பார்ப்போமே. உங்களுக்கு கும்பலா என்ன, கொஞ்சம் மஞ்சளை கூட்டி பட்டிருக்கிறா போல இருக்குதுன்னு அறுக்குலா. சரி பாப்போம், அப்படியே வெயிட் பண்ணிக்கிறப்போம். இந்த அளவுக்கு மீன் வந்துட்டு விலை போகுது அப்படின்னு சொல்லி நண்பர் வந்துட்டு 50,000 ரூபா போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி பாப்போம். ஆர் அவரல்ல அவளே அவர் மெஷின் அவர் அவர் உங்களோட உம்மோட தம்பி. ஆ ரைட் ரைட் ரைட். அவன் கூட அவன் வலை அவர். ரைட் 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 ரைட். அவர் கும்பலா பாறைக்குடி மறுக்கல கும்பலா கிர்லா கிர்லா கிர்லா. இவங்க வந்து அவங்களோட வலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வலையெல்லாம் எடுத்து போய் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மீனை வந்து ஏலம் போகிறதுக்கு ரெடி ஆகுவாங்க. இப்போ இவ்விடத்துல என்ன படம் எடுத்துகிட்டு வராங்க, ஏலத்தை வந்துட்டு ரெடி ஆக போகிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் மற்ற இடங்களை விட ஒப்பிட்டு பார்க்கையில் வந்து எப்படியோ இவங்க வந்துட்டு வலை போட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கட்டாயம் மீன் கிடைச்சிரும். ஆனால் மற்ற இடங்களை விட ஒப்பிட்டு பார்த்தா இவங்களுக்கான செலவு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏனெண்டா இவங்க வந்து டிராக்டரை வச்சுக்கிட்டு மீனை பிடிக்கிறதால டிராக்டருக்குரிய வாடகை வந்து ஒரு தரம் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனை வந்து இழுத்தெடுக்கிறதுக்கு டிராக்டர் வாடகை மட்டும் ஒரு டிராக்டருக்கு வந்து 30,000 கொடுக்குறா சொல்கிறாங்க. அப்போ 2 டிராக்டர் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால் டிராக்டருக்கு மட்டுமே 60,000 ரூபா கூலி போயிடும். ஸோ அதை தாண்டி இனி அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய மக்கள் வந்து இழுக்கிறாக்களுக்குரிய சம்பளம் அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இவங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கட்சியில் மீன் படணும் உண்மையாலுமே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய
மீன்பாடு வந்துட்டு ஒரு 50,000 ஒரு 1,00,000 ரூபா கூட தான் போகும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வருஷம் அப்ப உங்களுக்கு மீனே படலையா? மீன் பட்டு முன்னாடி விநாயகர் தேர்தலுக்கு முன்னாடி 10ஆம் தேதி வௌவால் பாரு ஓமோம் அந்த கருத்த மீன் ஆஹா அது பட்டது ஒவ்வொரு ஆளுக்கு 30-40 லட்சம் ரூபாய்க்கு 30-40 லட்சம் ரூபாய்க்கு ஆஹா. இப்போ எவ்வளோ காலம் மீன் படாமல் இருக்குது? ஒரு மாதம் எல்லாமே படக்கூடிய மாதிரி இப்போ நீங்க வளமையா ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபா செலவழிக்க கூடிய மாதிரி இருக்குது. 70,000 ரூபா ரெண்டு டிராக்டர் காசும் இதுவும் சேர்ந்து 70,000 ரூபா காசு செலவழிக்க கூடிய மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு மீன் படலன்னு சொன்னா நீங்க அதை எப்படி நிவர்த்தி செய்யறீங்க? படலன்னு சொன்னா முதலாளி அங்க சரி தேடி எடுத்து தருவார். தருவார் இந்த மக்களுக்கு கொடுக்க தானே வேணும். வண்டி நாள் உள்ள பெண்ணு நாளைக்கு நம்ம வரமாட்டாங்களே வேலைக்கு வர மாட்டாங்க. அந்த நம்ம மீன் படம் கூட கழிச்சு கொடுக்கலாம் முதலாளிக்கு கடனுக்கு எங்க சரி வாங்கி கொடுக்கலாம். பிறகு மீன் படக்குள்ள நம்ம அதுக்கு நிவர்த்தியை செஞ்சு கொள்ளலாமே. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை செய்வாங்க ஒரு வலைக்கு? வலையில பங்குக்காராக 30 பேர் இருக்குது. ஆஹா. ஒரு பங்கு முதலாளிக்கும் மீன் படல் அடி சம்பளம் கொடுக்கணுமா? அவங்களுக்கு இல்ல, 1000 ரூபா காசு கொடுத்து விடுவார் விடுவார். அதை பிறகு வந்துட்டு கணக்கு வழக்கு பார்க்கக்குள்ள அதுகளை வந்துட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி சரியா, ஓகே ஓகேண்டா. அதை வந்துட்டு தெரிஞ்சு உள்ளையும் வேணும் தானே. இப்போ பார்க்குற மக்களுக்கு வந்துட்டு மீன் பட்டா இப்போ நாங்கள் 1000 தான் கொடுக்குற சம்பளம். ஆமாம் ஆமாம். 1000 லட்டி ஆகிட்டேன். பங்குக்கார கப்பிலே 10 லட்சம் ரூபா மீன் பட்டா ஒரு ஆளுக்கு 5000-6000 அப்படி கிடைக்கும். ஓ அப்படியா. 10,000-15,000 எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வருஷம் என்ன உங்களுக்கு லாபமா இல்ல எப்படி எந்த அமைப்புல போயிட்டு இருக்கு இந்த வருஷம்? இந்த வருஷம் போயிட்டு இருக்குது. ஆனால் 11ஆம் மாதம் காத்துட்டு இருக்கிறேன் இன்ஸ்டால்லாம். அந்த 11ஆம் மாதம் வந்ததும் உங்களுக்குரிய அந்த லொஸ்டல் அதே மாதிரி நிவர்த்தி நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே நாங்கள் வருவோம், வந்து உங்களோட வலையை கட்டாயம் பார்ப்போம். பார்த்து உங்களை அந்த டைம்லேயே மீட் பண்ணுவோம் கட்டாயம். சரி, வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போமே இல்லை கொஞ்சம் அறுக்குலா மீன் கொஞ்சம் கிடைச்சிருக்குது. அதோட சேர்ந்து கும்புளா பாறைக்குட்டி வந்துட்டு கிடைச்சிருக்குது. மாமா குடும்ப முறல கட்டாயம் மாமா கட்டாயிரு மன்னவர் மேடமோ அந்த ஒரு முன்னுக்கு மாமாட மாலும் சொல்லிங்க சொல்லிங்க தண்டி முடியும். எப்படியும் இந்த பாரப்படியோட வாழை இருந்தால் அந்த பாரப்படிய நான் கலப்பிடிச்சா முடிஞ்சா இந்த
சோ மீனை வந்து ஏலத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சதுமட்டம் இல்லாம இங்க வலையில தகலவங்களுக்குரிய அந்த முரல் மீன் கறி எடுத்து கொள்றாங்க. அதே மாதிரி வேற வேற மீன் எல்லாம் வந்து கறியாவும் எடுத்து கொள்றாங்க. இவ்வளவும் வந்துட்டு கும்புளா பாறைக்குடி மீன் தான் பட்டிருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏலம் போட போகிறாங்க. ஏலத்துக்குரிய வியாபாரிகள் வந்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட விலை போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து அஞ்சலா, அது வந்துட்டு அருக்குளா நினைக்கிறது. சரி, உங்களோட இதை பார்ப்போம் எவ்வளோ போக மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க? 50,000 தான் பாபமே. வெயிட் பண்ணிக்கிறது பாப்போம்ல, கூட போன சந்தோஷம். ஸோ இன்னும் இருக்கிறவர் தான் இந்த வழக்குரிய ஓனர் வந்துட்டு அவர் தான். ஸோ அவர் சொந்தக்கார நண்பர் வந்துட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னு கிட்டத்தட்ட 50,000 போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி வெயிட் பண்ணிக்கிறது பார்ப்போம் இவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாலுமே நல்ல மீன் தான். ஒன்று வந்துட்டு அறுக்குழா மீன், மற்றது வந்துட்டு கும்புளா பாறைக்குட்டி அப்படின்னு சொல்கிற மீன் தான் அது. காசு எவ்வளோ தாரே குச்சி? எவ்வளோ குச்சி? 50,000 காணா போச்சு. காசு 80,000 தான். 70,000 பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஸோ பஸ் வந்துட்டு சொல்கிறார் வந்துட்டு 50,000 தாரம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிச்ச நண்பர்கள் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. 70,000 தாங்க அப்படின்ட்டு சொல்லி மீன்கள் இருங்க பாருங்க. 40,000 பேச்சுவார்த்தை முடியட்டுமே, எவ்வளவு முடியுதுன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். கடைசியாக வந்து மீன் வளக்குரியவர் வந்து கடைசி 60,000 கேட்டுட்டு இருக்கிறார். மீன் வாங்க வந்த வியாபாரி அவர் ரெண்டும் கூட்டாளி போல பேசிட்டு இருக்கிறாங்க. மீன் வாங்க வந்தவர் வந்துட்டு 50,000 தாரம் தாடா என்றார். அவருக்கு இல்லடா, நீ 60,000 தான், கடைசி 55 வந்து முடியும் நினைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஏலம் முடிஞ்சது. ஏலம் வந்துட்டு கடைசியாக அவர் சொன்னாப்புல 50,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஏலம் முடிஞ்சிருக்குது.
நண்பர்களே அப்படியே ஏலம் முடிஞ்சது. கடைசியாக அவர் சொன்னாப்புல 5000 முடிஞ்சிருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து வாடிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்குமே நினைக்கிறேன்னா கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.